ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம விண்டோஸ் டெனில் வந்து எப்படி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் டெனில் இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் அந்த டெனில் இருக்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணால் பெட்டர். ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் அந்த சவுண்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா, விண்டோஸ் டெனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பாக்ஸுங்கிற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் போங்க. ஸ்டோர் போயிட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை எக்ஸ்பாக்ஸுங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸ் ஆப்னே வரும். இந்த ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இருக்கும். இதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே லான்ச்சிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா இங்கே இன்ஸ்டால்னே ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லான்ச் பட்டன் வரும். இப்போ இந்த லான்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேமிங் கன்சோல் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி இது ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷன் காட்டும். இதை வந்து நான் வந்து இப்போ ரெக்கார்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா விண்டோஸ் ப்ளஸ் ஜி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ரெக்கார்டரோட கண்ட்ரோலர். இதில் வந்து வீடியோ அண்ட் ஆடியோ, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், இந்த மூணுமே கொடுத்துருப்பாங்க. இது ஆடியோ. இப்போ இங்கே ஆடியோ எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், சிபியோட ஃபேனு, நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டோட யூசேஜ், ரேமோட யூசேஜ், இந்த மாதிரி யூசேஜ் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகுது. இது ஒரு நல்ல ஆப்ஷன். எவ்வளோவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸாக கேமிங் விளாண்டுக்கிட்டு இருக்கோம், அதில் எவ்வளோக்கு சிபியூ யூஸ் ஆகுது, எவ்வளோக்கு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் ஆகுது, எப்படி ரேம் ஆக்குபை பண்ணுது, எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எவ்வளோ பர்சன்டேஜ் போயிட்டுருக்கு, எத்தனை ஜிகாஹெர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு, எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எனக்கு இந்த ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சவுண்ட்ஸ், என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, அதோட சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம சவுண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ். இதை தேவைன்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இதை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். எனக்கு மறுபடியும் தேவை அப்படின்னா இதை மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி இல்லைனா நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் ஆர், இந்த கீயை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். உங்களுக்கு வந்து மைக்கு தேவை அப்படின்னா மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மைக்கை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இப்போ எனக்கு மை தேவை அப்படின்னா நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம ஸ்க்ரீன் வந்து இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், பக்கத்துலேயே எவ்வளோ நேரம் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்குங்கிற ஒரு டிஸ்பிளே வந்து போயிட்டுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணலாம், இல்லைனா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மைக்கு, மைக்கு எனபிள் இங்கே பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா எனக்கு தேவைன்னா எனபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்க்ரீன் வந்து அண்டர் த ரெக்கார்டில் இருக்குது. இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ நான் வந்து போகிறேன், இப்போ வந்து கூகுள் போகிறேன், ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நம்மளுக்கு டைமிங்கும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா ரெக்கார்டிங் இருக்குது, ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து இப்போது அண்டர் த ரெக்கார்டிங்கில் இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து
ஏதோ ஒன்று பண்ணுறேன், என்னோடய ஸ்க்ரீனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு எப்போவும் ரெக்கார்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம் கிளிப் ரெக்கார்டர்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாஸ்ட் எந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணமோ அந்த வீடியோவோட இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். இந்த டிஸ்பிளேல நம்ம வந்து ரீசெக் பண்ணிக்கலாம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இப்போ நான் உடனே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சர் ஸ்டேட்டஸ்னு ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சுவலாக வந்து மைக் ஏன்னா போயிட்டுருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன், என்னோடய ஸ்க்ரீனில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டாப் பண்ணதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சிம்பிளாக வந்து நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு தேவைன்னா இதை ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து இதை வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை டிசபிள் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் ஜி இந்த பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இது ஏன் வருது அப்படின்னா இந்த மாதிரி டிசபிளாக இருக்கும். எப்போ அந்த எக்ஸ்பாக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போந்தான் வந்து இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகுது. ஸோ இது ஒரு ட்ராபேக் தான். ஏன்னா நம்ம வந்து இதை அந்த எக்ஸ்பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ரெக்கார்டிங் ஆப்ஷனே நம்மளுக்கு எனபிள் ஆகாதனால நீங்கள் எப்போது இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாலுமே எக்ஸ்பாக்ஸுங்கிற ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஆர் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்துடுது. இப்போ பாருங்களேன், நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எக்ஸ்பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ்பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் அதே சேம் அந்த கீயை கொடுத்தேன்னா எனக்கு வந்து இட்ஸ் எனபிள் எனபிள் ஆகுது. பட் வந்து இதை பாருங்கள் எனபிள் வந்துருச்சா. இதே இது நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து அதே இதை கொடுத்தா இப்போ இருக்குது இல்லையா. இப்போ நான் வந்து இதை எனபிள் பண்ணால் ரெக்கார்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும். சம்டைம் என்ன ஆகுதுன்னா இதில் வந்து நம்ம வந்து நம்ம அந்த எக்ஸ்பாக்ஸை வச்சுக்கிட்டே நம்ம எனபிள் பண்ணும்போது அது வந்து என்னென்னா அந்த எக்ஸ்பாக்ஸ் ஸ்க்ரீன் மட்டும்தான் எனபிள் ஆகுது, ரெக்கார்டிங் ஆகுது. பேக்ரவுண்டில் நம்ம ஒர்க் பண்ணுறது எதுவுமே ரெக்கார்டிங் ஆகலை. ஸோ அதை பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து இப்போ பாருங்கள், நான் எக்ஸ்பாக்ஸை வச்சுக்கிட்டேன். எக்ஸ்பாக்ஸை வச்சு ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன் நான். பட் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து கண்ட்ரோல் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜின்னு கொடுக்குறேன். இப்போ ரெக்கார்டிங் ஆப்ஷனாக எனக்கு வருது. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த எக்ஸ்பாக்ஸை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இப்போ கூகுளில் போகிறேன், சர்ச் பண்ணுறேன், ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்க்குறேன், இப்போ ரெக்கார்ட் தான் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ரெக்கார்டிங் செக்ஷன் இந்த நம்ம பண்ண இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகணும். அது வருதா இல்லைன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்க்ரீன் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது. பட் வந்து இது வந்து ரெக்கார்டிங் ஆகிருக்கா இல்லையான்னு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த எக்ஸ்பாக்ஸை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து இப்போ கூகுளில் போகிறேன், சர்ச் பண்ணுறேன், ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்க்குறேன், இப்போ ரெக்கார்ட் தான் ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆக்டிவிட்டிஸ் வந்து நான் வந்து இந்த எக்ஸ்பாக்ஸை வச்சுக்கிட்டு நான் வந்து இதை இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரெக்கார்டிங் கொடுக்கும்போது ஒன்லி இந்த ஆப்போட அந்த டிஸ்பிளே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. நம்ம பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வந்து இதில் வந்து ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் போங்க. எக்ஸ்பாக்ஸ் போயிட்டு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிடுங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த கண்ட்ரோல் ஆல்ட் அந்த விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்எஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா,
இப்போ ரெக்கார்டிங் கொடுங்க. ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கேயே வரும் குரூசியல், இந்த நம்மளோட ஹெட்டிங்கோடு வந்துடும். இப்போ ரெக்கார்டு ஆகிட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிப் அந்த கிளிப் போடுக்கு போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ரெக்கார்டிங் கொடுத்தீங்கன்னா இங்கேயே வரும் குரூசியல், இந்த நம்மளோட ஹெட்டிங்கோடு வந்துடும். இப்போ ரெக்கார்டு ஆகிட்டு இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் இது ஸ்டாப் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது அது ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்கார்டிங் செஷன் ஆரம்பிக்கிற முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்பாக்ஸை எனபிள் பண்ணிவிடுங்க. எனபிள் பண்ணிவிட்டு அதை மினிமைஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எக்ஸ்பாக்ஸை எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் வரும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த இந்த எக்ஸ்பாக்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டே நீங்கள் இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி அதாவது ரெக்கார்டிங் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் எனபிளாக இருக்குது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே காட்டுது பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்பாக்ஸ்னு ஒன்று காட்டுது இல்லையா. இது எதுக்குன்னா நம்ம ஸ்க்ரீனோட எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்தோட லொக்கேஷனை காட்டும். ஓகேங்களா? இப்போது நான் வந்து இப்போது நான் கூகுளுக்கு போகிறேன். கூகுள் போயிட்டு நான் வந்து இப்போ சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது இப்போ கூகுளில் இருக்கேன். இப்போ வந்து நான் யூடியூப் போகிறேன். பட் நம்மளுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆகணும். இப்போ நம்ம பண்ணுற ஸ்க்ரீனோட இது வந்து ரெக்கார்டிங் ஆகணும். பட் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா, அதோட டீஃபால்ட் லொக்கேஷன் என்னவா எடுத்துக்குது அப்படின்னா, அந்த இந்த எக்ஸ்பாக்ஸோட டீஃபால்ட் லொக்கேஷன் எடுத்துகிட்டு இங்கே பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் அதை ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதோட ட்ராபேக். ஸோ இது இந்த ரெக்கார்டு யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மினிமைஸ் பண்ணிடுங்க. மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி கொடுங்க. ஜி கொடுத்ததுக்கப்புறம் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வந்து இந்த டிஸ்பிளே காட்டும். இப்போ நம்ம எந்த ஸ்க்ரீனில் இருக்குமோ அந்த ஸ்க்ரீனோட லொக்கேஷனோட இங்கே வந்து காட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் ப்ராப்பராக ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதோட ட்ராபேக். இது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் மினிமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஜி கொடுத்து அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் வரும். அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ரெக்கார்டிங் அந்த ரெக்கார்டிங் ஸ்கில்ஸும் நல்லா இருக்குது. ப்ளஸ் அதோட அந்த ரெசொல்யூஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு நாய்ஸு இது எல்லாமே பக்காவாக இருக்குது. அது மாதிரி நாய்ஸும் அந்தளவுக்கு எனக்கு தெரியல, நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட யூசேஜ் என்னென்னு புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு ட்ரிக்ஸ் ஏதாவது பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.